வணக்கம். வாழ்க்கையை மாற்றக்கூடிய 10 விதிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இரண்டு நண்பர்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இரண்டு நண்பர்கள், ஒருத்தரோட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாகேஷ், இன்னொருத்தர் பேர் ரவி. இவங்க ரெண்டு பேருமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் வரைக்கும் ஒரே ஸ்கூல், ஒரே கேரக்டர். ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரியான மனநிலையில் தான் இருப்பாங்க. எங்கே விளையாட போனாலும் இவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் பிரியறதுக்கான சூழ்நிலையே கிடையாது. ஒருத்தர் பேர் இல்லைனாலும் இன்னொருத்தர் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. அதை நாகேஷை பார்த்தா ரவி எங்கன்னு கேட்பாங்க, ரவியை பார்த்தா நாகேஷ் எங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. காலேஜில் ஒரே பெஞ்சு, ஒரே டைம் போவாங்க, ஒரே டைம் வருவாங்க, எல்லாமே சேம் தான். ரெண்டு பேருமே பிளேஸ் ஆகிறாங்க. பிளேஸ் ஆகிட்டு கம்பெனியில் வேலையும் கிடைக்கிது. வேலை கிடைச்சி அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் வேறு வேறு ஸ்டேட்டில் போகிறாங்க. வேறு வேறு ஸ்டேட்டில் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 இயர் இனிஷியலாக ஃபோனில் பேசுகிறாங்க. அடுத்து 2வது வருஷம் வந்து மெயிலில் மாதிரி அனுப்புகிறாங்க. கொஞ்சமாக இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகுது. 10 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களோட தொடர்பு வந்து சுத்தமாக இல்லை. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். மீட் பண்ணும்போது சேரில் உட்காந்து பேசிக்கிறாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, அப்போ நாகேஷோட சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ரூபாய் சம்பளம். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் டல்லாகவும் இருந்தார். ரெண்டு ஃபேமிலி இருந்தது, ஏதோ வாழ்க்கையை ஓட்டுறன்ற பேரில் ஓட்டிகிட்ருக்கிறாரு. ஆனால் ரவி அப்படி இல்லை, வந்து இறங்கும்போது வந்து ரொம்ப ஹை ரேஞ்சான காரில் இறங்கினார். அவரோட சேலரி பார்த்தீங்கன்னா 2 லேக்காக இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த கம்பெனியில் ஹை பொசிஷனில் இருந்தார். ஸோ வந்து பேசும்போது நாகேஷ் வந்து சும்மா எதார்த்தமாக பரவாயில்ல, ரெண்டு பேரும் ஒன்றா படித்தோம், எல்லாமே செஞ்சு, ஆனால் நீ இந்த ஹை பொசிஷன் இருக்கேன்னு சந்தோஷப்பட்டார் நாகேஷ். அப்படி இருந்தும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி முதலீடு, ஒரே மாதிரி தான் ஜாயின் பண்ணோம், இனிஷியலாக ரெண்டு பேர்த்துக்கு ஒரே சேலரி தான், ஆனால் அப்படி இருந்து நீ எப்படி இவ்வளோ வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படிக்கு தான் இவர் ரெண்டு விஷயம், அதாவது இந்த கல்லூரி வந்து நம்மளை உருவாக்குனது, அதுக்கப்புறம் கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன நானே உருவாக்கிக்கிட்டேன், என்ன நிறைய மாற்றிக்கிட்டேன், என்னோடய ஐடென்டிட்டியை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னாரு. என்ன நான் எப்படி மாற்றுறது, நான் ஏதோ போனோம் கம்பெனியில் வேலை செஞ்சு அது மாதிரி தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, நான் ஒரு 10 விதிகளை சொல்கிறேன், இந்த 10 விதிகளும் உனக்கு என்னெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு கம்பேரிட்டிவாக பாருன்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறார், உன்னுடைய அடையாளத்தின் முதலீடு. எப்படி என்னுடைய அடையாளத்தின் முதலீடுனா, நீ எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன், அந்த கம்பெனி ரிலேட்டடான புக்ஸு, செமினார்ஸு, இந்த கம்பெனி என்ன மாதிரிலாம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நான் ஹை பொசிஷனுக்கு போவேன், இந்த கம்பெனி என்னென்ன தேவை இதுக்காக நீ உழைக்க ஆரம்பிச்சு அப்படின்னா நீ கண்டிப்பாக முன்னேறிடுவேன். அதாவது செமினார்ஸாக இருக்கட்டும், புக்ஸாக இருக்கட்டும், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நான் டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணுவேன், அடுத்தது என்ன பொசிஷன் போகலாம், அடுத்தது எப்படி சேல் பண்ணுவோம், ஒரு ப்ராடக்ட்டை வந்து எப்படிலாம் ப்ராடக்ட் ஆகுது அப்படி எல்லாத்தையும் படிப்பேன், நிறைய புக்ஸ் படிச்சிருக்கிறான்னு சொல்கிறார். அப்போ நாகேஷ் குறுக்கிட்டு சொல்கிறாரு, நானும் தான் புக்கு படிச்சிருக்கேன், ஒரே நாளில் பணக்காரன் ஆவது எப்படி, 1 மாதத்தில் பணக்காரன் ஆகுது எப்படி, இது மாதிரி நிறைய புக்கெல்லாம் படிச்சிருக்கிறேன், நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரிலாம் பார்த்துருக்கேன்னா அது கிடையாதுக்கண்ணா. என்ன அப்படின்னா, புக்ஸ் அப்படின்னா துறை சார்ந்த புத்தகங்கள். நான் அதாவது இந்த துறைக்கான சொந்த புத்தகங்களை படிக்கணும், நான் இப்போ இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னா அதுக்கப்புறம் இந்த மெஷினுக்கான புக்குகளை படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆமாம், இதில் ஒரு விஷயத்தில் நான் கோட்டை விட்டுட்டேன்றாரு. ஸோ 2வது விஷயம், சரியான நண்பர்களை அனுமதி. இப்போ நீ நேச்சுரலாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னாவே உன்னோட நண்பர்கள் வந்து ரொம்ப முக்கியம். நான் இனிஷியலாக என்னுடைய நண்பர்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டானால் பார்ட்டிக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. நான் அந்த பார்ட்டியெல்லாம் அவாய்ட் பண்ணேன். அதாவது என்னுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற நண்பர்கள் யாரோ அவங்கள சரியான முறையில் தேர்ந்தெடுத்தேன். அது மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருந்தேன். அடுத்துன்னு சொல்லிட்டு என்னோடய லேர்னிங் வந்து போயிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னையோட ஹை பொசிஷனில் இருக்கிறவங்க தான். ஸோ என்னோடய ஹை பொசிஷனில் இருக்கிறவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். 3வது விஷயம், ட்ரஸ்ட்டு, க்ரெடிபிலிட்டி. அதாவது உன்னுடைய நம்பகத்தன்மையை வந்து இழக்கக்கூடாது என்றைக்குமே. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் உங்கள்கிட்ட ஏதாவது நம்பி ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்கன்னா எப்படி கஷ்டப்பட்டாவது அந்த க்ரெடிபிலிட்டியை நீ பாதுகாக்கணும். எந்த சூழ்நிலையும் அவங்ககிட்ட போனால் வேஸ்ட்டுன்ற அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. அந்த க்ரெடிபிலிட்டி என்றைக்கெல்லாம் பாதுகாக்கிறியோ, என்றைக்கெல்லாம் அதுக்காக உழைக்கிறியோ, உன்னை தேடி நல்ல நண்பர்கள் வருவாங்க. அது மட்டும் இல்லை, உனக்கான நல்ல விஷயம் நீ அடிக்கடிக்க நீ கற்றுக்குவ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ க்ரெடிபிலிட்டி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் கம்பேர் பண்ணி பாருங்கள், நம்மளுடைய நம்பகத்தன்மையை என்றைக்கு இழக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில் அன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்கிறோன்னு அர்த்தம். ஸோ நம்பகத்தன்மையில் ரொம்ப முக்கியம். 4வது விஷயம், உன் மனதை பலப்படுத்து, ஸ்ட்ரென்த் யுவர் வெப்பன். ஒரு விஷயம் நம்ம ஆழமாக திங்க் பண்ணுவோம், திங்க் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா அந்த விஷயம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்மளே பின் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா யாராவது ஒருத்தர் நம்ம நினச்ச விஷயத்த பண்ணியிருப்பார், அப்போ நம்ம மனசுக்குள்ளே தோணும், ஆஹா இதை நான் நினச்சேன் அப்பயே, பட் ஆனால் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணும். அப்படிலாம் நான் நினைக்கிறதெல்லாம் யாராவது ஒருத்தர் பண்ணிடுறாங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க உங்கள் லைஃப்பில் எப்பயாவது ஒரு டைம். அப்படி இல்லை, உன்னுடைய மனதை வந்து பலப்படுத்தணும். பலப்படுத்துறதுக்கு அதாவது அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கணும். எந்த விதத்துலேயும் வந்து நீங்கள் சோர்ந்து போயிடவே கூடாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி பாருங்கள், என்றைக்காவது நம்ம நினைக்கிறது நடந்திருக்கா அப்படின்னு நினச்சி பாருங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, நாகேஷ்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, நீ நினச்சிட்டு என்றைக்காவது நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
இல்லை நான் நினைக்கிறது நிறைய டைம் வந்து மாற்றி நடந்திருக்கு அப்படின்னா, நீ நினைக்கிறதில்ல ஏதோ தப்பாகுது அப்படின்னா, உன் மனதை நீ பலப்படுத்தல ஏதோ தப்பாகுது, உன்னை நீயே பலவீனப்படுத்திக்கிற. என்னைக்கு நீ உன்னை நீயே பலப்படுத்துறியோ அப்போ தான் நீ அடுத்த ஸ்டெப்புக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம அமைதியாக கேட்டுக்கிறாரு. அஞ்சாவது விஷயம், சேலஞ்ச் யுவர் செல்ஃப் ஃபிட்டிங், அதாவது உன்னுடைய நம்பிக்கை சிந்திக்கும் தன்மையை வந்து அதிகமாக்கணும்னு சொல்கிறார். எப்படி சிந்திக்கும் தன்மையை அதிகமாக்குறது? ஒரு கிரியேட்டிவிட்டியான ஒரு விஷயம் நினச்சிக்கோ. இப்போ நம்ம நேச்சுரலாக வந்து என்ன பண்ணால், ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்போம். பட் ஆனால் கொஞ்சம் பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் அது அப்படியே தூங்கிட்டே இருக்கும், நம்ம பண்ணவே மாட்டோம். அப்புறம் நம்ம நினைக்கிறதும் அங்கே நடக்கிறதும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ என்றைக்கு நம்ம நினைக்கிறதும் நடக்கிறது வேறு மாதிரி நடக்குதோ, அப்போ நம்மளுடைய சிந்திப்பது தவறு அப்படின்னு நல்லாவே புரிஞ்சிக்கோ. என்றைக்கு நம்ம நடக்கிறதும் எதிர்காலத்தில் சிந்திக்கிறதும் எதிர்காலம் நடக்கிறதும் சேமாக இருக்கும், அன்றைக்கி தான் நம்ம சிந்திக்கிறது கரெக்டாக நினச்சிக்கோ. ஸோ இதுதான் த வே ஆஃப் திங்கிங் வென் இட் வில் பி கரெக்ட் அப்படின்னு நீ புரிஞ்சிப்ப அப்படின்றது. அதாவது நம்ம சிந்திக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் என்னைக்கு மேட்ச் ஆகுதோ அன்றைக்கி நம்ம பர்ஃபெக்டாக திங்க் பண்ணுறோம்னு அர்த்தம். நடக்கலை அப்படின்னா சிந்திப்பதில் தவறு, நிச்சயமாக நீ மாற்ற வேண்டியது நிறையவே இருக்குதுன்னு சொல்கிறாரு நாகிய சமீதை கேட்டுக்கிறாரு. ஃபைன், அடுத்தது வந்து என்னென்னா ஆறாவது விஷயம், நோ யுவர் ஒய், அதாவது ஏன் என்னும் கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருக்கணும். நம்ம சின்ன வயசுல பார்த்தோம் அப்படின்னா, நீ நானும் நிறைய டைம் ஸ்கூலில் போய் படிச்சிருக்கிறோம், ஏன் 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 நிறைய கொஸ்டின் கேட்டே இருப்போம். அந்த அதாவது இப்போ கூட நீ திங்க் பண்ணி பாரு, எதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம், எதுக்காக நம்ம குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், எதுக்காக நம்ம அடுத்தடுத்து மாளிகை வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். இது எல்லாத்துக்குமே வந்து எதுக்கு ஏன் எப்படின்ற ஒரு கொஸ்டின் நீ உனக்குள்ளே கேட்டுகிட்டே இரு, அதுக்கான விடைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ தான் உனக்கான ஹார்ட் ஒர்க் வந்து அதிகமாக பிறக்கும். என்றைக்கெல்லாம் இந்த கொஸ்டின் நம்ம கேட்கலையே, ஏதோ நம்ம சம்பாரிச்சும் போனோன்ருப்போம், இது என்றைக்காக திங்க் பண்ணியிருக்கிறான்னு. திங்க் பண்ணுவேன், திங்க் பண்ணி நிறைய நாள் புறந்து பொறுத்து படுத்துருக்கிறான், தூக்கம் தான் வராது, அடை போடான்னு சொல்லிட்டு கம்பெனி படுத்து வாங்கிட்டேன் அப்படின்றாரு. ஸோ இதுக்கப்புறமா திங்க் பண்ணிப்பார், ஏன் எதுக்கு எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் சொல்லிட்டு திங்க் பண்ணுன்றாரு. ஏழாவது விஷயம், வே அதாவது ஒர்க் லைக் எ கிராண்ட் ஃபாதர், உங்களுடைய கொள்ளு தாத்தா மாதிரி உழைக்கணும் அப்படின்றாரு. அவங்க லைட்டாக நாகேஷ் வந்து சிரிச்சிடறாரு, என்னது கொள்ளு தாத்தா மாதிரியா என்ன சொல்கிற அப்படின்றாரு. ஆமாம், உங்கள் நம்மளோட தாத்தாலாம் எப்படி உழைப்பாங்க ஞாபகம் இருக்கா அப்படின்றாரு. நம்ம தாத்தாலாம் காலையில் காட்டுக்கு போனாங்க அப்படின்னா விவசாயம் தான் பேசிக்காக, காலையில் காட்டுக்கு போனாங்கன்னா நைட்டு 7 மணி ஆகலாம் 8 மணி ஆகலாம் அந்தளவுக்கு உழைப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஐ மீன் நீ என்ன பண்ண அப்படின் கேட்குறாரு. நான் சும்மா அதாவது ஃபோன் எடுப்பேன், டெக்னாலஜி வளர்ந்ததுனால என்னால் அந்தளவுக்குலாம் உழைக்க முடியாதுன்றது. இதுதான் நம்ம பண்ணுற தப்பு, டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்ற பேரில் நம்ம உழைக்காமல் சோம்பேறித்தனமாக ஒரே இடத்துல உட்காந்து அப்படின்னா நம்மளை நம்மளே செதுக்க முடியாது, அப்கிரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம கொள்ளுக்காத்த மாதிரி உழைக்கணும்னு சொன்னதுனால அதுதான் நம்மளோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. டெக்னாலஜின்ற பேரில் உழைக்காத நிறுத்திறாங்க அப்படின்றாரு. எட்டாவது விஷயம் வந்து எலிவேட் யுவர் இமேஜின், அதாவது கற்பனை வளத்தை உருவாக்கு. கற்பனை வளத்தை உருவாக்கணும் அப்படின்னா அடுத்தது என்ன நடக்கணும், அடுத்தது என்ன பண்ணலாம், இதெல்லாம் பண்ணால் நம்ம வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட உனக்குள்ளே இருக்கிற கற்பனையை வந்து திங்க் பண்ணு. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், அடுத்து நான் மேனேஜர் பொசிஷனுக்கு போனால் என்ன ஆகும், அங்கே நான் என்ன மாதிரி பண்ணணும், அடுத்து அவங்க ஐ பொசிஷனுக்கு போனால் என்ன ஆகணும், இந்த கற்பனை வளத்தை நீ என்னைக்கெல்லாம் அதிகப்படுத்தி அன்னைக்கு உன்னோட வெற்றி கண்டிப்பாக இருக்கும், நீயே என்ன மாதிரி நல்ல பொசிஷனுக்கு வருவோம்னு சொல்கிறாரு. நாகேஷ் வந்து ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இருந்தாலும் நான் கடைசியாக சொல்ல போகிற அந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு இருந்தால் மட்டும்தான் நீ எட்டு உன்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றாரு. ரெண்டாவது விஷயம் என்ன, ஒன்பதாவது விஷயம் என்னென்னா ஆர்வம். ஆர்வம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம பழைய காலத்து காமெடியெலாம் பார்த்துருப்போம், செந்தில் வந்து எல்லாத்துக்குமே அண்ணே ஏன் ஏன்னு ஒரு கொஷின் கேட்டே இருப்பார். காரணம் என்னென்னா அது கொஷின் இல்லை, அதாவது அவருக்குள்ள ஆர்வம் அது. அதே மாதிரி நீ எந்த ஒர்க் பண்ணாலுமே உனக்குள்ள ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் நீ அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஆர்வமே இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 20,000 ரூபாயில் இன்னும் நீ 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்துடுவேன், நாளைக்கு COVID-19 நீ வேலை இறக்கக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். அதனால் ஆர்வம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம், உன்னையே அப்கிரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியன்றாரு. லாஸ்ட் நான் ஃபைனலாக சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு விஷயம் இருந்தால் போதும், இது 9 விஷயமும் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிடும். அது மட்டும் இல்லை உங்களுக்கு ரொம்ப நல்லது, அதாவது உன்னுடைய பழைய நிலைமையை உடைத்து புதிய நிலையை உருவாக்குதல். ஒரு பட்டாம்பூச்சி எப்படி ஒரு கூட்டுக்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கையை முடக்காமல் வெடித்து தன்னோடய வழிகளெல்லாம் மீறி வெடித்து எப்படி ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குதோ அதே மாதிரி தான் என் வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு முடங்கி போகாமல் நான் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும், இந்த கம்பெனிக்காகவோ லைஃபுக்காகவோ மனைவிக்காகவோ இல்லை என் குழந்தைகளுக்காகவோ நான் சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆள் ஆகணுன்றதுக்காக உன்னோட புதிய நிலையை உருவாக்கு, பழைய நிலையை விட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த 10வது விஷயம் நீ என்றைக்கு உடைச்சிட்டு வெளியே வரையோ அன்றைக்கி மீதி இந்த 9 விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது எல்லாரோடய லைஃப் மாரியே தான், உங்கள் லைஃப் மாரியே தான். இந்த 10 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களை பீட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. இந்த வாழ்க்கை வெற்றி பெறதுக்கு இந்த வழிமுறைகள் உதவும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.